வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோடய பேர் வந்து ஜோகரா ரியாஸ்ங்க. நான் இங்கே திருப்பூரில் வந்து சின்னதாக ஒரு கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எத்தனை வருஷமாக அந்த கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ கார்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ் பாட்டம்ஸ் தான், லெகின்ஸு, ஆங்கிள் ஃபிட்ஸு, பட்டியாலா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், பலாசோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டில் மீடியேட்டராக தான் இருக்காங்க. ஸோ வந்து கார்மெண்ட்ஸ் ஃபீல்டு பற்றி நல்லா தெரியும். ஸோ அதுலேயும் நம்ம வந்து ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கலாமேன்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த லெகின்ஸு இந்த டைப்புக்கு வந்தது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் ட்ரெண்ட்லேயும் போயிட்டுருக்கறனால எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் இந்த பிஸ்னஸை எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த லெகின்ஸ்லனா இதில் என்னென்ன வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்கீங்கம்மா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் லெகின்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுலேயே வந்து ஆங்கிள் ஃபிட்டு, பலாசோ, பட்டியாலா இதில் எல்லாத்துலேயுமே வந்து பிரிண்டடு எல்லாமே நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 100 பீசஸ் தான் போட்டேன். ஏன்னா அவர் என்ன தான் கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தாலும் நம்ம வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவருக்கு எதுவும் செலவு எதுவும் நம்ம இருக்கக்கூடாது, நம்மளோட ஓனில் இருக்கணும்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிஸ்னஸ்ஸு. ஸ்டார்டிங் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 பீசஸில் ஹோல்சேலில் எடுத்து தான் நான் சேல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 100 பீஸ் எடுத்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, மொதல் மாதம் என்ன ப்ராஃபிட் எடுத்தீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீசஸ் நாங்கள் எடுத்து சேல் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக வந்து ஒரு 2000 ரூபா நின்றுச்சு. லாபங்கிறது 2000 ரூபா நின்றுச்சு. கண்டிப்பாக இப்போ வந்து 2000 ரூபா லாபங்கிறது எடுத்துட்டீங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு? அது நிறையாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த 1st மந்தில் 2000 ரூபா கிடச்சது, நெக்ஸ்ட் மந்தில் அதுலேயுமே 500 ப்ராஃபிட் கம்மியாக தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மந்த்தே பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடு அது இதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே பிஸ்னஸே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் அதை நம்ம கண்டினியூ பண்ணணுமே அப்படின்றதுக்காக கொரோனாலாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சரி பக்கத்தில் மறுபடியும் 1st ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி மறுபடியும் பக்கத்தில் சேல் பண்ணது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸு, வாட்ஸ்அப்பு இந்த மூலியமா வந்து அப்படியே பிஸ்னஸை ரன் பண்ணி கொண்டுட்டு வந்தது தான் இப்போ இந்த பிஸ்னஸ்ஸு. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்ஸில் வந்து எத்தனை சைஸஸ் இருக்குது, என்னென்ன கலர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? சைஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து SM, L, XL, XXL, XXXL, 4XL வரைக்குமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷேட்லேயே உங்களுக்கு 4 ஷேடு 5 ஷேடு வர மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். லெகின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40+ கலர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பட்டியாலா ப்ளஸ் வந்து பலாசோலாம் பார்த்தீங்கன்னா 35+ கொடுத்துட்ருக்கோம். லேடி ஷேப் வியர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 25+ கலர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நாங்கள் கலர்ஸ் போடலை, கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து பிஸ்னஸ் ரன் ஆகிறத பொறுத்து நாங்கள் இவ்வளோ கலர்ஸை வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பிஸ்னஸ் வந்து எங்கள்கிட்ட பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து நிறைய வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம் பாட்டம் வியர்ஸில். இதில் மெயின் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் லெகின்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுலேயே வந்து ஆங்கிள் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். அது போக பட்டியாலா அதுலேயே லெகின்ஸ்லேயே வந்து காட்டன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து ப்ரிண்டட் லெகின்ஸ் வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது. இதுலேயும் ரீசன்ட் டைமில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 3x4 சொல்லுவாங்க. இப்போ வந்து காலேஜ் கேர்ள்ஸு, டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது நல்ல மூவிங்கில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா பிளாசோ பண்ணிகிட்ருக்கோம், பிளாசோலேயும் நிறைய வெரைட்டிஸ் கலரில் வச்சுருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து லேடி ஷேப் வியர். இது வந்து பார்ட்டி அதே மாதிரி நிறையா சாரீ வியர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சூட் தான். இது பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுவுமே ரீசன்ட் டேஸில் நல்ல ட்ரெண்டிங்லேயும் நல்ல மூவிங்லேயும் எங்களுக்கு பிஸ்னஸ் ரன் ஆகிட்ருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இது. இப்போ வந்து நீங்கள் குடோனில் வச்சு பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ குடோனில் வந்துட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஹோல்சேல் மட்டும் கொடுக்குறீங்களா இல்லை ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கும் தரீங்களா? ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் எடுத்து ரீசேல் பண்ணுறோம் கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட அபோவ் 30 இருக்காங்க. அதில் வந்து 25 கஸ்டமர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ் தான். அது போக ரீட்டைல் கஸ்டமர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2000 கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நம்ம கிட்ட ரீட்டைல் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர்மா, சூப்பர். இப்போது கரண்ட்டில் உங்களோட இன்கம் வந்து எவ்வளோமா இருக்குது? இப்போ கரண்ட்ல எங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா குடோன் எக்ஸ்பென்ஸு, ஸ்டாஃப் சேலரி எல்லாம் போக ஒரு 40-50,000 வந்து எங்களுக்கு இன்கம் நிற்கிது. இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி உங்ககிட்ட இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணணும்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்?
கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்க சார். மினிமம் அவங்க 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லெகின்ஸ்லேயே வெரைட்டி லெகின்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பலாசோ. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் லேடி ஷேப் வியர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் மினிமம் 5000 போடும்போது தான் நீங்கள் மினிமம் குவான்டிட்டியாவது வாங்கி உங்களால் உங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி மினிமம் நீங்கள் குவான்டிட்டி வாங்கி சேல் பண்ணும்போது அதில் எது பெஸ்ட்டாக உங்களுக்கு சேல் ஆகுதுன்னு பார்த்து அந்த பர்டிகுலர் குவான்டிட்டியை மட்டும் நீங்கள் தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அம்மா, நீங்கள் 4 வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட அந்த க்வெஸ்சன் நான் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணால் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும், ப்ளஸ் நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக போகணும். இது ரெண்டு குவாலிட்டி மட்டும் இருந்துட்டாலே நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டோரியை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கும் ரொம்பவே நன்றி. ஸோ உங்கள் பிஸ்னஸ் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.